डे स्टूडेंट्स அனைவருக்கும் வணக்கம் சோ நாம இன்னைக்கு மைக்ரோசிங் ஹியூமன் வெல்ஃபேர் மனித நலன் உள்ளீர்கள் அப்படினு சொல்ல முடிய அந்த பாடத்தோட கண்டினியூஷனா இன்னைக்கு மைக்ரோ ஆஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது வந்து நுண்ணுயிரிகள் வந்து எப்படி ஒரு உயிரி உரங்களாக வந்து செயல்படுது அப்படினு சொல்லி பார்க்கறோம் சோ ஃபெர்டிலைசர் அப்படினு சொன்னா நமக்கு தெரியும் உரங்கள் அப்படிங்கறத நீங்க படிச்சிருக்கீங்க அத என்ன சார் பயோ ஃபெர்டிலைசர் அப்படினு சொல்லி சொன்னா அதாவது வந்து ஃபெர்டிலைசர் உரங்களாக எது இருக்குது அப்படினு சொன்னா நுண்ணுயிரிகளோ அல்லது நுண்ணுயிரிகளுடைய பொருட்களோ வந்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தி அப்படினு சொல்லி சொன்னா அது பேர் பயோ ஃபெர்டிலைசர் உயிரி உரங்கள் அப்படினு பேர் ஆகவே மண்ணினுடைய ஊட்டச்சத்து தரத்தை வந்து வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளால் வந்து உருவாக்கப்பட்டதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டு இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சரல் ஈல்ட்ஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நாம இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஈல்டு வந்து நமக்கு வேகமாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய அளவில் வந்து நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இன்க்ரீஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈல்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய வந்து வேதி உரங்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இந்த வேதி உரங்கள்னால என்ன சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிறைய அதாவது விவசாயத்தில் வந்து நம்ம வேதி உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பொல்யூஷன் வந்து நமக்கு ஏற்படும் மாசுபாடு ஏற்படும் மண்ணினுடைய வளம் வந்து குறைஞ்சி போகும் நீர் வந்து மாசுபாடு ஏற்படும் அதே போல் மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ரெசன்ட் இந்த சாயில் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணீரிகள்லாம் என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வேதி உரங்களால் வந்து அழிஞ்சு போகலாம் ஸோ அப்போ இதனால் வந்து நமக்கு மாசுபாடு வந்து ஏற்படும் ஸோ இன்ஸ்டாக் வி ஆர் யூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நாம் வந்து வேதி உரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நுண்ணுயிரிகளோ அல்லது மைக்ரோஸ் அல்லது அவற்றினுடைய உடலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியோ நாம் வந்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நம்ம அந்த பொருள்லேருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் எதாவது பேர் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பேர் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் சொன்னால் ஸோ வி ஹாவ் டு ஸ்விட்ச் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்றைக்கி எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழில் இயற்கை வேளாண்மை இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஸோ இந்த இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் யூஸிங் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் உயிரி உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது சரி சார் உயிரி உரங்கள்லாம் நம்ம சொன்னோம் இந்த உயிரி உரங்களாக வந்து பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகள் ஸோ மைக்ரோப்ஸ் வந்து எது எது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாக்டீரியா அதே மாதிரி செகண்ட் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் பஞ்சை பூஞ்சைகள் அதுக்கடுத்து தேர்ட் ஒன் இஸ் சைனோ பாக்டீரியா சைனோ பாக்டீரியா ஆல்சோ கால்ட் பிஜிஏ ப்ளூ கிரீன் ஆல்கே நீல பசு பாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஆர் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் உயிரி உரங்களுடைய மூலாதாரமாக மூலங்களாக விளங்குபவை எது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நம்பர் ஒன் பாக்டீரியா நம்பர் டூ பஞ்சை பூஞ்சைகள் நம்பர் த்ரீ சைனோ பாக்டீரியம் அல்லது ப்ளூ கிரீன் ஆல்கே நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரைட் ஸோ அப்போ இந்த நீலப்பசும் பாசிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு என்ரிச் த நியூட்ரியன்ட் குவாலிட்டி ஆஃப் த சாயில் ஸோ மண்ணினுடைய மண்ணினுடைய தன்மையை மேம்படுத்துவதற்கு இந்த உயிரி உரங்கள் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் டு என்ரிச் த நியூட்ரியன்ட் ஆஃப் நியூட்ரியன் குவாலிட்டி ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரைட் ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இன்க்ரீசஸ் தி தீஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இன்க்ரீஸ் தி ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இயற்பிய மற்றும் வேதியியல் அமைப்புகளை வந்து இதை மாற்றுவதற்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கரிம பொருள்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சாயில் ஸ்ட்ரக்சர் ஸோ மண்ணினுடைய அமைப்பு அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஸோ நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய தன்மை அண்ட் தென் மண்ணினுடைய கட்டமைப்பு சாயில் டெக்ஸ்டர் அண்ட் தென் பிஹெச் அதாவது வந்து கார அமிலத்தன்மை கார அமிலத்தன்மை அந்த இடம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நேர்மின் அயனி கேட்டையான் ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த தன்மைகள்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நுண்ணுயிரிகள் வந்து இந்த ஊட்டச்சத்துக்களை வந்து மண்ணுக்கு வந்து வழங்கி கரிமப் பொருள்களை வந்து வழங்கி மண்ணினுடைய அமைப்பு நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய தன்மை அதே போல் நேர்மின் அயனி இயற்கைய மற்றும் வேதிய கார மற்றும் அமிலத்தன்மை மண்ணினுடைய அமைப்பு மண்ணினுடைய கட்டமைப்பு ஸோ இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு வந்து இது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் இட்ஸ் ப்ரொவைடிங் மோர் நியூட்ரியன்ட் டு த பிளான்ட் ஸோ அப்போ இதெல்லாம் மாற்றி அமைப்பதன் மூலமாக தாவரங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஊட்டச்சத்து
இந்த கரிமப் பொருட்கள் அதாவது அந்த நுண்ணுயிரிகள் மூலமாக நுண்ணுயிரிகள் அல்லது நுண்ணுயிரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரைசோபியம். ஸோ இது வந்துட்டு இந்த ரைசோபியம் அப்படின்னு சொன்னக்கூடியது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ரூட் நாடுஸ் ஆஃப் தி ஹையர் பிளான்ஸ். ஸோ ரைசோபியம் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பயாட்டிக் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ சிம்பயாட்டிக் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆர்கானிசத்துக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெனிஃபிட் வந்துருக்குன்னு சொன்னால் அதான் நம்ம சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் வெரி இம்பார்ட்டன்ட் ரைசோபியம் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரூட் நாடியூஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் மிக முக்கியமாக இந்த ரைசோபியம்னு சொல்லக்கூடியது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் மெயின்லி இன்வால்வ் இன் தி ஃபிக்ஸிங் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன், அதாவது அட்மாஸ்பரிக் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய நைட்ரஜனை இது என்ன மாற்றுதுன்னு சொன்னால் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் ஃபார்ம், ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்து மாற்றுது. அப்படி ஆர்கானிக் ஃபார்ம் மாற்றினாதான் அதை வந்து பிளான்ஸ் என்ன பண்ண மண்ணில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அந்த ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து இட் கேன் யூட்டிலைஸ், அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். பாருங்கள் யூஸ்ட் அப் பை பிளான்ஸ் ஆஸ் நியூட்ரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைசோபியம் என்ன அசோசியேஷன், சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ரூட் நாடியூஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் ரைட். ஸோ அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நேரடியாக தாவரங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஸோ திஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன் டு ஆர்கானிக் ஃபார்ம் ஸோ தட் த பிளான்ஸ் கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரைசோபியத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக இதில் இந்த ரைசோபியத்தை பற்றி சொல்லும் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொன்ன இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரைசோபியத்திலேயே நோட் பண்ணி வச்சிங்க லெகுமினஸ் பிளான்ஸ் இந்த தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரைசோபியம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியம் லெகுமினேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்களுடைய அதனுடைய வேறு முடிச்சுகளில் ரூட் நாடியூஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு அவரை செடி இதெல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா லெகுமினஸ் பிளான்ஸ் லெகுமினஸ் பிளான்ஸ் நம்ம பயிரோகை தாவரங்களுடைய பாருங்க இந்த மாதிரி வேர் முடிச்சுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரூட் நாடியூஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸில் இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்டீரியம் வந்துட்டு இருக்கும் ரைசோபியம்னு சொல்கிறது. ஸோ இது என்னன்னு சொன்னேன் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வளிமண்டல நைட்ரஜனை வந்து என்னவா மாற்றுது ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்து மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த தாவரங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அதனால் இந்த போர் லெகுமினஸ் பிளான்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இது ஞாபகத்தில் வச்சுங்க ரைட். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசிட்டோபாக்டர் அண்ட் அசோஸ்பைரினம் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரீ லிவிங் சாயில் ஸோ மண்ணில் வந்து தனித்து வாழக்கூடிய பாக்டீரியங்கள் அசோஸ்பைரினம் அண்ட் அசிட்டோபாக்டர் சொல்லக்கூடியது இதுவும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மெயின்லி இன்வால்வ் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜனை வளிமண்டல நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துவதில் மிக முக்கியமான ரோல் பண்ணக்கூடியதாக இந்த ரெண்டு பாக்டீரியங்கள் வந்திருக்கு. எதை மாதிரியே அப்படின்னு சொன்னால் ரைசோபியம் மாதிரியே அசிட்டோபாக்டர் அண்ட் அசோஸ்பைரினம் தீஸ் டூ பாக்டீரியாஸ் இன்வால்வ் இன் தி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரைட். ஸோ இது ஒன்று முடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஒன் அதுக்கடுத்தது பயோ ஃபெர்டிலைசர்ஸில் மைக்கோரைசா. ஸோ இந்த மைக்கோரைசா வெரி இம்பார்ட்டன்ட். மைக்கோ அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் த வேர்ட் சம்திங் ரிலேட்டட் டு ஃபங்கை ஃபஞ்சை பூஞ்சை அப்படிங்கிறது தான் நம்ம பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு நம்ம பதினொன்றாவதுல படித்தோம் என்ன பேர் மைக்காலஜி அப்படின்னு பேர். ஸோ மைக்கோ அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ட் சம்திங் ரிலேட்டட் டு ஃபஞ்சை ரைசா ரைசாய் அப்படின்னு சொன்னாலே இந்த வேர்ட் சம்திங் ரிலேட்டட் டு ரூட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த மைக்கோ ரைசா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை அண்ட் பிளான்ஸ். ஸோ இது வந்து பூஞ்சைகளும் இந்த பூஞ்சைகளுடைய வேறானது வந்து எதோட தொடர்பு இருக்குன்னு சொன்னால் ஹயர் பிளான்ஸுடைய வேரோடு வந்து தொடர்புபடுத்தி இருக்கும். இந்த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மைக்கோரைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஃபஞ்சை பிளஸ் பிளான்ஸ் இது நல்லா ஞாபகம் இதுதான் நம்ம மைக்கோரைசா அப்படின்னு சொல்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஃபஞ்சை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம படித்தோம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இது வந்துட்டு ஹெட்டிரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அதாவது வந்து பார்த்தோம்னா இதில் குளோரோபிளாஸ் குளோரோஃபில் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து உணவுக்காக என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் மற்ற தாவரங்களை வந்து சார்ந்து வாழக்கூடியதாக இருக்குது ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த ஃபஞ்சை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் சாயலில் இருக்கக்கூடிய இது அப்சார்பிங் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸை வந்து இது
இந்த பாசனஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இத யாருக்கு கொடுக்கும் அப்படினு சொன்னா பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். அப்ப நீங்க கேக்கலாம், சார் பஞ்சை வந்துட்டு உங்க சாயில இருக்கக்கூடிய பாசனஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படினு சொன்னா பஞ்சைக்கு பிளான்ட்ஸ்னால என்ன பயன் அப்படினு சொன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா இதுக்கு ஃபுட்ட வந்து கொடுக்கும். சாயில இருக்கக்கூடிய பாசனஸ் வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். சரி, இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இப்ப இந்த பாசனஸ் உடைய முக்கியமான ரோல் என்ன சார், சாயில இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு பிளான்ஸ் கொடுத்துச்சுன்னு சொன்னா பாஸ்பரஸ் வந்து பெற்றுக்கொண்ட இந்த பிளான்ஸ் என்ன நல்லா பயன் அப்படின்னு சொன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் டு ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ். ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ் இப்ப இந்த டயகிராம் போட்டு நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப இது வந்துட்டு பிளான்ஸ் ரைட். சோ பிளான்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கு. சோ ரூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த பாஸ்வேர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த பஞ்சை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிளமண்டாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்கல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிளமண்டஸ் லைக் ஃபங்கை. ஸோ இது வந்துட்டு ரெசிஸ்டன்ட் டு ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ், வேர்னால வேர்ல வந்து காணப்படக்கூடிய நோய்களிலிருந்து எதிர்த்து வாழக்கூடிய தன்மையை இந்த பாஸ்வேர்ஸை வந்து பெற்றுக்கொண்டதுனால தாவரங்கள் வந்து நோய் ஏற்படுறதுனால நோய் எப்படி வந்து எதிர்த்து வரக்கூடிய தன்மை வந்து பெற்றிருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தோம் சொன்னால் டாலரன்ஸ் டு சல்னிட்டி, உப்பு தன்மையை வந்து எதிர்த்து வாழக்கூடியதாகவும் அதே போல் ட்ராட், வறட்சியை வந்து எதிர்த்து வாழக்கூடியதாகவும் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த பாஸ்வேர்ஸ் வந்து பார்த்தோம் சொன்னால் ஒட்டுமொத்தமாக மைக்ரோரைசா வந்து பார்த்தோம் சொன்னால் வச்சு என்ஹான்ஸ் தி பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இது வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோரைசா அப்படிங்கிறது வந்து பஞ்சை பிளஸ் பிளான்ட் அப்படின்னு சொன்னோம். பஞ்சையினுடைய முக்கியமான ரோல் என்னன்னு சொன்னால் இட் அப்சர்வ் தி பாஸ்பரஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ அந்த பாஸ்பரஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துரும். பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னு பிளான்ட் வந்து என்ன பண்ணணும்னா பஞ்சைக்கு வந்து ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணணும். ஸோ இது மைக்ரோரைசாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது நம்ம இப்போ பாக்டீரியாவை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாக்டீரியாவை பற்றி சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சையை பற்றி சொன்னோம். தென் தேர்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், சைனோபாக்டீரியம். ஸோ சைனோபாக்டீரியத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னேன், ப்ளூ க்ரீன் ஆல்கே, தமிழில் வந்து நீல பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பாருங்க இங்கே எழுதுற பிஜிஏ, ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு பேர். சரி, இந்த சைனோபாக்டீரியம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆட்டோட்ரோஃபிக். இது வந்துட்டு ஆட்டோட்ரோஃபிக் சுயஜீவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் அபண்டன்ட் இன் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். இது பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நீர்நிலைகளையும் அதே போல் வந்து சாதாரணமாக டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் வந்து வாழக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. இதனுடைய மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் மெயின்லி இன்வால்வ் இன் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன், வளிமண்டல் நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தக்கூடியதாக தான் நிலைநிறுத்தக்கூடிய பணியினை இந்த சைனோ பாக்டீரியங்கள் வந்து செய்யக்கூடியதாக இருக்கு. இதில் அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்லோன் சைனோ பாக்டீரியங்கள், நன்கு அறியப்பட்ட சைனோ பாக்டீரியங்கள் அல்லது நீலப்பசு பாசிகள்ங்கிறது எது எது அப்படின்னு சொல்லி சொன்னால் அனபீனா, நாஸ்டா, ஆசிலட்டோரியா அண்ட் தென் டோலி போத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நன்கு அறியப்பட்ட நீல பசு பாசிகள். ஓகே, ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட், இது ஒன் மார்க்ல வந்து கேட்பாங்க. அனபீனா, நாஸ்டா, ஆசிலட்டோரியா அண்ட் டோலி போத்ரிக்ஸ் ரைட். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மெயினாக எங்கே சார் இந்த சைனோ பாக்டீரியங்கள் வந்து இருக்குன்னு சொன்னால் மல்டிப்ளைங் வாட்டர் லாக்ட் பேடி ஃபீல்ட்ஸ், நெல் வயல்களில், அதாவது வந்து நீர் தேங்கி இருக்கக்கூடிய நெல் வயல்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் மெயின்லி இன்வால்வ் இன் ஃபிக்ஸிங் ஆஃப் மாலிகுலார் நைட்ரஜன். ஸோ இது வந்து மூலக்கூறு நைட்ரஜனை மீண்டும் ஒரு சொல்கிறேன், இந்த சைனோ பாக்டீரியம் சொல்லக்கூடிய சைனோ பாக்டீரியம் அல்லது ப்ளூ க்ரீன் ஆல்கின்னு சொல்லக்கூடிய நீல பசு பாசிகள் They are mainly present in water-locked paddy fields. நீர் தேங்கியுள்ள நெல் வயல்களில் நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளை ஆகி என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸிங் தி மாலிகுலார் நைட்ரஜன். ஸோ இது வந்து மூலக்கூறு நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெல்லோன் சைனோ பாக்டீரியம் வந்து எது எது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது மட்டும் தானா சார் ரோல் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை. அண்ட் தி சைனோ பாக்டீரியம் செக்ரேட்ஸ் க்ரோத் ப்ரொமோட்டிங் சப்டன்சஸ். என்ன க்ரோத் ப்ரொமோட்டிங் சப்டன்சஸ்? இந்த இப்போ முதல்ல சொன்னது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்
சில மட்டும் இதை செய்யல வேறு சில வேலைகளையும் வந்து என்ன மெயின்லி செக்ரிட்ஸ் க்ரோத் ப்ரொமோட்டிங் சப்ஸ்டன்ஸ் தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கக்கூடிய லாபமும் வந்து இருக்கு. என்னென்னலாம் சார் ஊக்குவிப்பதற்கு காரணமாக அதாவது ஊக்குவிப்பதற்கு காரணமாக பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னென்ன அந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இண்டோல் த்ரீ அசிட்டிக் ஆசிட் அந்த இண்டோல் த்ரீ பியூட்ரிக் ஆசிட் then NAA naphthalene acetic acid and then some of the AA அப்படிங்க இருக்கு சாதா அமினோ ஆசிட்ஸ் proteins and then vitamins. so cyanobacterium secretes some of the growth promoting substances. they are indole 3 acetic acid, indole 3 butyric acids, NAA naphthalene acetic acid and some of the amino acids proteins and vitamins, right? then அதுக்கடுத்தது இந்த பயோ ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய உயிரி உரங்கள் வந்து எங்க சார் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா they are commonly used in organic farming. இந்த வார்த்தை தான் நம்ம பரவாயில்லை எல்லாருமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். organic farming இயற்கை வேளாண்மையில இந்த உயிரி உரங்களானது மிக பொதுவாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இது முக்கியமா இயற்கை உரங்கள்னா என்ன சார்? இப்ப அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்? ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அதாவது கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் அ நேச்சுரல் வே இஸ் கால்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். அதாவது இயற்கையாக தாவரங்கள் தாவர இயற்கையான முறையில் வந்து தாவரங்களையோ விலங்குகளையோ வளர்க்கக்கூடிய இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இயற்கை வேளாண்மை அப்படின்னு பேர். அதை தான் நம்ம இங்கிலீஷில் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் அ நேச்சுரல் வே இஸ் செட் டு பி ஆர்கானிக் ஃபார்மிங். சரி, இந்த இயற்கை வேளாண்மை வந்து செய்கிறதுனால என்ன சார் நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து சொன்னேன். என்ன சொன்னேன், நாம் வந்து அதிக அளவில் வந்து ஈல்டு வந்து நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காகவும் மிக வேகமாக தாவரங்கள் வந்து வளர்ந்துங்கிறதுக்காகவும் வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பயோ பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாரி நிறைய வேதி உரங்களை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி வேதி உரங்களை பயன்படுத்தினா என்ன ஆகும்னு சொன்னேன், கண்டிப்பாக பொல்யூஷன் வந்து ஏற்படும், மாசுபாடு வந்து ஏற்படும், மண்ணுக்கு வந்து தேவையான நுண்ணுயிரிகள்லாம் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை வேளாண்மை முறையில் நமக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு சொன்னால் டு மெயின்டைன் த சாயில் ஃபெர்டிலிட்டி மண்ணுடைய வளத்தன்மையால் வந்து பாதுகாக்கப்படும் அண்ட் ஆல்சோ டு மெயின்டைன் த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் சூழியல் சமநிலையானது வந்து பேணுவதற்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மிக முக்கியமானதாக இருக்கு. அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மினிமைஸ் பொல்யூஷன் அண்ட் வேஸ்டேஜ். ஸோ மாசடைதலும் கழிவுகள் வந்து ஏற்படுவதும் பெருமளவு குறைக்கப்படும். எந்த முறையின் மூலமாக? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய இயற்கை விவசாயத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வகுப்பில் இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது வந்து உயிரி உரங்கள் அப்படிங்கிறது மண்ணினுடைய ஊட்டச்சத்து தரத்தை வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளால் வந்து உருவாக்கப்பட்டது தான் நம்ம என்னென்னு சொன்னால் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸில் வந்து பாக்டீரியா பஞ்சை சைனோ பாக்டீரியா பயன்படுதுன்னு சொன்னோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரைசோபியம்னு சொல்லக்கூடியது, அதே போல் ரைசோபியம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியம், தென் மைக்ரோரைசாவை பற்றி அந்த சைனோ பாக்டீரியத்தை பற்றி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.